இன்மைக்கு காரணமான விந்தன குறைபாடு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் அப்பாடா ஒரு வழியா பிக் பாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறவே ஒரு வாரம் எழுத்துருச்சு சோ இன்னைக்கு முதல் வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ ஆப்வியஸா நம்ம எல்லாம் நினைச்சிருந்தோம் போன வாரம் முழுக்க அனிதா மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி தான் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க சோ தான் நிறைய பேர் எவிக் பண்ணுவாங்கன்னு பட் இங்க அப்படியே உள்டாவா ஒரு விஷயம் நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு வரவங்களுக்கு எல்லாம் அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு சனம் செட்டி தான் கேட்டாங்க பட் ஒரு ரெண்டு மூணு நாளையே எல்லாருக்குமே அவங்க நடிக்கிறாங்க சும்மா வெளியில மக்கள் கிட்ட நெகட்டிவா காட்டிடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே என்ன ஒரு பகை வெஞ்சன்ஸ் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு போல அதனாலேயே எல்லாருமே கன்ஃபஷன் ரூம் வந்து ஓ ஓ சனம் ஓ ஓ சனம்னு ஒரு ஒருத்தரும் சனம் சிட்டி சனம் சிட்டின்னு சொல்லிடுறாங்க அதே போல சுரேஷ் சக்கரவர்த்தி எங்க அனிதான்னு சொன்னா திரும்ப பிரச்சனை வரப்போகுதுன்னு அனிதாக்கு பதிலாக ஆஜித் எழுத்துக்கிட்டாரு அந்த பையனை கேமராலே ஒரு மூணு தான் காமிச்சிருப்பாங்க அந்த பையனை எதுக்கு எவிக்ஷன் ப்ராசஸ்ல நாமினேட் பண்ணாருன்னு தெரியல ஸோ சனம் ஷெட்டி மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம நாலு மணி நயன்தராவான சிவானி நாராயணனையும் எல்லாருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க யார் கூடயும் மிங்கிள் ஆக பெருசாலாம் பேச மாட்டாங்க நம்மளா போய் ஏதாச்சும் கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாங்க மற்றபடி அவங்க கிட்ட டீம் கோஆர்டினேஷன் சுத்தமாக இல்லைன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ போன வாரம் சம்யுக்தா ரேகா கேப்ரிலா போன்றவர்கள் நாமினே ஆகும்போது நம்மளால என்ன பேசிக்கிட்டோம் ஓகே அடுத்த வாரம் எப்படியோ ரேகா இல்லை சம்யுக்தா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் எலிமினேஷன் ஆவாங்கன்ற கருதப்படுற மாதிரி நினைப்பு இருந்துச்சு ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் முக்கியமான கண்டஸ்டன்ஸ் கருதப்படுற சனம் ஷெட்டி அண்ட் சிவானி நாராயணன் தான் எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆயிருக்காங்க சோ இவங்களோட ரசிகர்கள் நிறைய ஓட்ட தாராளமா போட்டிங்களெல்லாம் காப்பாத்துவாங்களா இல்ல முதல் வாரமே சனம் ஷெட்டி இல்லனா சிவானி நாராயணன் முக்கியமான கண்டஸ்டன்ட்ல இருந்து ஒருத்தங்க எலிமினேட் ஆவாங்களான்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும் சோ மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் ஒருத்தர் இந்த வாரமே வீட்டை விட்டு போனாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அவங்க உள்ள இருந்தாலும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் இது போன்ற சுவாரஸ்யமான ரெகுலர் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி உலகம் எங்களெல்லாம் ஹீரோவை காமிச்சது ராஜு மாஸ்டர் தான் ஸோ ஆல் தி கிரெடிட் கோஸ் ராஜு மாஸ்டர் நானும் அவருக்கு பயமாக சப்போர்ட் பண்ணேன் சார் நிறைய சாங்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆப்ரேஷன் ஆயிருக்கு இல்லையா ஸோ அந்த ஒல்லி குச்சி ஓடி மாதிரி சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டில் அப்படியே பெண்ட் பண்ணோம் ஆடும் அதனால் முடியாது